ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய குறிப்பில் பார்க்க போகிறது தயிரோட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லாருக்குமே பிடித்த உணவுன்னு பார்த்தோம்னா தயிர் தாங்க. இந்த தயிரில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. குடலில் உள்ள கெட்ட பாக்டீரியாங்களை அழித்து நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த தயிருக்கு இருக்குதுங்க. இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் உருவாக்கக்கூடியது. தயிரோட எந்த உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்றதை பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க. வயிற்றில் புண் இருப்பவர்களுக்கு தயிர் ஒரு அருமருந்து. தயிரில் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த தயிரை சாப்பிடுவதற்குன்னு கால நேரம் என்பதும் இருக்குதுங்க. தயிரில் இருந்து பெறப்படுறது தான் மோர். ஆனால் இந்த மோரை தினமும் நம்ம உணவாக சாப்பிட்டு கொள்ளலாம். மோர் உடம்பில் உள்ள இரத்த குழாய்களை சுத்தப்படுத்தும் தன்மை இந்த மோருக்கு உண்டுங்க. ஆனால் தயிரை எடுத்துக்கிட்டோம்னா இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. தயிரோட கீரையை சேர்த்து சாப்பிடவே கூடாதுங்க. ஏன்னா ரெண்டுமே செரிமானமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்றதுனால இந்த உணவை சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிரோடு வாழைப்பழத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க. இவ்வாறு சாப்பிட்டால் வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த இரண்டும் இறைப்பையின் குடல் இயக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியது. தயிரோடு நட்ஸை சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா ரெண்டிலும் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. இது செரிமான மண்டலத்திற்கு அதிக அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது. இதனால் இந்த காம்பினேஷனையும் நம்ம சாப்பிடக்கூடாது. சில பேர் தயிர் குடிக்கும்போது மருந்து மாத்திரைகளையும் சேர்த்து எடுத்துக்கொள்வாங்க. இது மிக மிக தவறான ஒரு விஷயம். இது வயிற்றில் அமிலத்தன்மையை அதிகமாக்கி பல பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கக்கூடும். மேலும் இது நீங்கள் சாப்பிடும் மாத்திரையின் வீரியத்தை குறைத்துவிடும். தயிரோட சோயா பீன்ஸ் சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா தயிரில் உள்ள கால்சியத்தை நம் உடம்பு உரிவது சோயா பீன்ஸில் உள்ள ஒரு ரசாயனம் தடுத்துடுங்க. இதனால் நம்ம உடம்பில் கால்சியம் குறைபாடு ஏற்படக்கூடும். மீன், கருவாடு போன்றவை சாப்பிடும் போதும் தயிரை சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது உடம்பிற்கு மிகவும் கேடு விளைவிக்கும். ஏனெனில் தயிரில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. மீனில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க. இந்த ரெண்டு உணவும் ஒரே நேரத்தில் வயிற்றுக்குள்ளே செல்லும் போது வயிறு செரிமானமாக கடினமாகவே இருக்கும். இது ஜீரண உறுப்புகளுக்கு அதிக வேலைகளை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. எனவே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தயிர் சாப்பிடும்போது தேவையற்ற உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்திடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது மாதிரி பல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.